மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். சென்னை பெருநகர் காவல்துறையின் சார்பாக டிஜிகாப் என்ற புதிய மொபைல் செயலி இன்று வெளியிடப்பட்டது. சென்னை பெருநகர் காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் டிஜிகாப் மொபைல் செயலியை அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் சிசிடிவி கேமரா பொருத்துவதன் அவசியம் குறித்து சென்னை பெருநகர் காவல்துறை சார்பாக தயாரிக்கப்பட்ட விழிப்புணர்வு குறும்படத்தின் குறுந்தகடு மற்றும் சென்னை பெருநகர் காவல்துறைகள் புதுப்பொழிவு பெற்ற காவல் நிலையங்கள் பற்றி கியூப் சினிமாஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினரால் தயாரிக்கப்பட்ட குறும்படத்தின் குறுந்தகடு ஆகியவற்றை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் வெளியிட திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பெற்றுக்கொண்டார். சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் விஸ்வநாதன் கூறுகையில், சென்னை பெருநகர காவல் ஆணையர் இந்த செயலியை அறிமுகம் செய்தபோது பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் வசதிக்காகவும் காவல்துறை பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதில் ஒருபடித்தான் இந்த டிஜிகாப் மொபைல் செயலி. இது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படும். இந்த செயலி கைபேசி திருட்டை குறைக்கவும் பெருமளவு உதவும். அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் கைபேசி தொலைந்த தகவலை காவல்துறையினரிடம் தெரிவிக்கவும் காவல்துறை மீட்ட கைபேசிகளில் தங்களது தொலைந்த கைபேசி இருக்கிறதா என்பதை அறியவும் தொலைந்த இருசக்கர வாகனங்கள் காவல்துறையால் மீட்கப்பட்டு உள்ளனவா என்றும் அறியவும் இந்த செயலி மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறினார். திருச்சி கோட்டர் ரயில்வேயில் சோலார் முறையில் மின்சார உற்பத்தி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி கோட்டர் ரயில்வேயை நவீனமாக்கும் பணி கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சூரிய ஒளி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் உள்ள பிளாட்பாரங்களில் மேற்பகுதியில் சோலார் தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று 26 லெவல் கிராசிங்களில் சோலார் தகடுகள் அமைக்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் திருச்சி கோட்டத்தில் மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு 640 கிலோ வாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்றும் மேலும் ஆண்டுக்கு ₹15 லட்சம் வரை மின் கட்டணம் மிச்சமாகும் என்றும் இவை அனைத்தும் வரும் மார்ச் மாதம் முதல் முழு அளவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் ரயில்வே வட்டாரம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அரளி விதியை அரைத்து குடித்து காதலர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். சுசீந்திரம் அடுத்த வழக்கும் பாறையைச் சேர்ந்த அஜித் என்ற இளைஞர் கட்டிடத் தொழில் செய்து வந்தார். இவரும் அதே பகுதிகளில் 11 வகுப்பு படித்து வந்த ஆனந்தி என்ற உறவுக்கார பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதலுக்கு இரு வீட்டாரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த காதலர்கள் தற்கொலை செய்வது என முடிவெடுத்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள சுடுகாட்டில் அஜித்தும் ஆனந்தி தனது வீட்டிலும் அரளி விதியை அரைத்து குடித்து தற்கொலை செய்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சுரப்பாக்கத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. மதுரையில் இருந்து அரிசி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி புறப்பட்ட ஈச்சர் லாரி அச்சுரப்பாக்கத்தில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது லாரியின் முன்பக்கத்தில் இருந்து திடீரென புகை வெளியேறி தீப்பிடித்து இருக்கிறது. இதனால் பதறிப்போன ஓட்டுநர் லாரியை சாலையோரமாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். மளமளவென பரவிய தீயால் லாரியுடன் அரசி மூட்டைகளும் இருந்தது. இதையடுத்து அப்பகுதியினர் மற்றும் வாகன ஓட்டிகள் தீயை போராடி அணைத்துள்ளனர். மதுவால் ஒரு தலைமுறையே சீரழிந்து விட்டதாகவும் இனிவரும் தலைமுறையாவது காக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசின் வருவாயை உயர்த்த பல வழிகள் இருப்பதாக கூறியுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டில் 31,241 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு உள்ளதாகவும் பண்டிகை காலங்களில் இலக்கு நிர்ணயம் செய்து அரசு மது விற்பனை செய்வதாகவும் மனுதாரர் தெரிவித்திருந்தார். இந்தியாவில் மது அருந்தும் பழக்கம் 36% என்றும் தமிழகம் 46.7% முதலில் இருப்பதாகவும் மனுவில் கூறப்பட்டு இருந்தது. 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்க தடை விதிக்கவும் டாஸ்மாக் கடைகளில் விலைப்பட்டியல் வைப்பதோடு ரசீது கொடுக்கவும் கூடுதல் விலை குறித்து புகார் அளிக்க உயர் அதிகாரிகளின் தொடர்பு எண்களை எழுதி வைக்க உத்தரவிடவும் கோரப்பட்டிருந்தது. மதுபானத்தில் கலந்து உள்ள பொருட்கள் மற்றும் தயாரிப்பாளர் விவரங்களை பாட்டிலில் தமிழில் குறிப்பிடவும் விற்பனை நேரத்தை பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை மாற்றியமைக்க உத்தரவிடவும் கோரப்பட்டு இருந்தது. இன்றைய விசாரணையின் போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மது அருந்து குறித்த புகைப்படங்கள் மனுதாரர் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டன. அப்போது 24 மணி நேரமும் மது கிடைக்கும் போது கடைகளின் நேரத்தை மாற்றி அமைத்தால் என்ன பயன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார்.
இந்நிலையில் மது விற்பனையை முறைப்படுத்த விதிகளும் அரசாணைகளும் உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது விதிகள் இருந்தாலும் அவை முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்று நீதிபதிகள் கூறினர். டாஸ்மாக் கடைகள் பார்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு உள்ளதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அதன் மூலம் பெரும்பாலான குற்றங்கள் குறையும் என்றனர். வருவாய்க்காக டாஸ்மாக் கடைகளை மட்டும் நம்பாமல் அரசின் வருவாயை உயர்த்த பல வழிகள் உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் கிராம சபை கூட்டங்களை நடத்தி மது கடைகளை வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றலாம் என்றும் தெரிவித்தனர். தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சினிமா செய்திகளை பார்க்கலாம். எந்த கலர் ஷர்ட் போடலாம்? வரும் ஒரு ஷர்ட் மாத்துவா, இவ்வளவு நேரம் அங்க பொண்ணே ரெடி ஆயிருக்கும். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் வைட் ஷர்ட் சூஸ் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரஸ் பண்ணு. கண் போர் கண்கள் உந்த நீது, காதல் பார்வை எந்த நீது, உன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்ச வைட் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் வைட் ஷர்ட்ஸ், கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். கதிர் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் சசிகுமார் ஜோடியாக நடிக்க நிக்கி கல்யாணி ஒப்பந்தமாகியிருக்கிறார். சசிகுமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த பேட்ட படம் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சசிகுமார் நடிப்பில் அடுத்ததாக நாடோடிகள் 2 ரிலீஸுக்கு தயாராக இருக்கிறது. பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. சசிகுமார் தற்போது SR பிரபாகரன் இயக்கத்தில் கொம்பு வச்ச சிங்கமடா படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் சசிகுமாரின் அடுத்த படம் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சசிகுமாரின் 19வது படமாக உருவாகும் இந்த படத்தை சுந்தர் சியிடம் இணை இயக்குநராக பணிபுரிந்த கதிர் இயக்குகிறார். சசிகுமார் ஜோடியாக நிக்கி கல்ராணி நடிக்கிறார். முக்கிய கதாபாத்திரத்தில் சதீஷ் நடிக்கிறார். செந்தூர் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் டி ராஜா தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஷியாம் CS இசையமைக்க சித்தார்த் ஒளிப்பதிவு பணிகளை கவனிக்கிறார். சபு ஜோசப் படத்தொகுப்பையும் சுரேஷ் கலைப்பணியையும் மேற்கொள்கின்றனர். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் மஞ்சு வாரியர் நடிப்பில் உருவாகும் அசுரன் படத்தில் பிரபல இயக்குனர் ஒருவர் வில்லனாக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வடசென்னை படத்தை தொடர்ந்து தனுஷ் வெற்றிமாணி கூட்டணி அசுரன் படத்தில் இணைந்திருக்கிறது. இந்த படத்தில் தனுஷ் ஜோடியாக மஞ்சு வாரியர் நடிக்கும் நிலையில் காதல் கல்லூரி உள்ளிட்ட படங்களை இயக்கிய பாலாஜி சக்திவேல் இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். அவரது காட்சிகள் படமாகி வருவதாகவும் அவரது பெரும்பாலான காட்சிகள் தனுஷுடன் இணைந்து வரும்படி உருவாகுவதாகவும் கூறப்படுகிறது. அவர் வில்லனாக நடிப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக வெற்றிமாறன் இயக்கிய வடசென்னை படத்தில் அமீர், சமுத்திரக்கனி உள்ளிட்ட இயக்குநர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முக்கிய கதாபாத்திரத்தில் கருணாஸின் மகன் கென் கருணாஸ் நடிக்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு திருநெல்வேலி கோவில்பட்டி சுற்று வட்டாரத்தில் நடக்கிறது. அட்லி இயக்கத்தில் விஜய் நயன்தாரா நடிப்பில் உருவாகும் தளபதி 63 படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் நடந்து வருகிறது. மெர்சல் படத்தை தொடர்ந்து அட்லி விஜய் கூட்டணியில் உருவாகும் இந்த படத்திற்கும் AR ரகுமான் இசையமைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு கதைக்கு ஹாலிவுட்டில் நான் இசையமைத்திருக்கிறேன். தென்னிந்திய சினிமாவில் இதுதான் முதல் முறை. இயக்குனர் அட்லி, பேலே, லெகான் உள்ளிட்ட படங்களின் ரசிகர். அவரது இசை உணர்வு சிறப்பானது. நான் இசையமைத்த அனைத்து ஆல்பத்தையும் கேட்டிருக்கிறார். இவ்வாறு இசையுடன் ஒன்றிணைந்து ரசித்து செய்யும் போது திரையில் அது சிறப்பாக வந்திருப்பதை உணர முடியும். ஏதோ பாட்டு வாங்கிவிட்டோம் என்று அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து செய்வார் அட்லி. இவ்வாறு AR ரகுமான் கூறியிருக்கிறார். பிரபல தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகரான சையத் பத்தர் ஹுல் ஹசன் கான் பகதூர் உடல்நலக் குறைவால் காலமானார். பப்பு பாலிஸ்டர் என்ற செல்ல பெயர் கொண்ட பகதூர் தோஜா அக்பர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். புகழ்பெற்ற தி ஸ்வாட் ஆஃப் தி சுல்தான் என்ற வரலாற்று தொடரிலும் நடித்துள்ளார். துணை நடிகருக்கான தேசிய விருது பெற்றுள்ள பகதூர் சிறந்த நடன கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. வணக்கம்.